ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஹேக் த பாக்ஸில் இந்த ரைட்டப் மிஷின் உடைய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது பார்த்தோன்னா சிவிஇ காமன் வல்னரபிலிட்டிஸ்க்கு வந்து அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் வல்னரபிலிட்டிஸ் வச்சு இந்த மிஷினை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனுமரேஷன் கொஞ்சம் இருக்குது, ரியல் லைஃப் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ரிலீஸ் பண்ணி 124 டேஸ் ஆகுது. ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா மீடியம், ஈஸி டு மீடியம் தான் இருக்குது. யூசர் ரவுண்ட் டிஃபிகல்ட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸி இல்லை, ஈஸி. ஆனால் ரூட் ரவுண்ட் டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஸோ இந்த மிஷினோடைய ஐபி வந்து 10.10.10.138. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ எத்தோடனே நம்ம வந்து இப்போது என்மேப் ஸ்கேன், ஃபால்ட் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ எத்தோ வந்து நான் வந்து என்மேப் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து பார்க்கலாம். சரி, வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட்ஸ் இருக்குது, வெறும் SSH இருக்குது, அப்புறம் போர்ட் 80 மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போது ஃபுல் ஸ்கேன் வந்து பண்ணலாம், அதாவது அக்ரெசிவ் ஸ்கேன். இத்தோ வந்து என்மேப் ஃபுல் அப்படிங்கிற ஃபைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தையும் நான் ஸ்கேன் பண்ணிட்டேன், யூஸ்வலாக இது வந்து லேட் ஆகும். ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மேப் ஃபுல். ஸோ இதுதான் இந்த கமெண்டோடைய அவுட்புட்டு. ஸோ இந்த கமெண்ட் வந்து ஃபுல் ஸ்கேன், அக்ரெசிவ் ஸ்கேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா போர்ட் 22 SSH சர்வீஸு, டெபியன் ரன்னு இருக்குது, 7.4.P1, ப்ரோட்டோகால் 2.0, ஒன்றும் வல்னரபிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை இருக்குது. சப்போர்ட் ஐடி பார்த்தோன்னா HTTP 2.4.25, HTTP மெத்தட் ஸ்கிரிப்ட் ரன்னு இருக்குது, போஸ்ட் ஆப்ஷன் ஹெட் கேட் இருக்குது. ஸோ ரோபாட் ஸ்கிரிப்டும் ரன்னு இருக்குது. ரோபாட்ஸில் வந்து ரைட்டப் அப்படிங்கிற டைரக்டரிக்கு வந்து டிஸ்அலோ அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரைட்டப் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்குது. ஸோ HTTP சர்வர் ஹெடர் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, டைட்டில் அவ்வளோதான். ஸோ இந்த மிஷின் வந்து 92% லினக்ஸ் மிஷின் அப்படின்னு போட்டிருக்கு, 3.10 to 4.11 இருக்கலாம்னு. ஸோ வெப்சைட் தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்டை போய் பார்க்கலாம். 10.10.10.138. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் வெப்பேஜாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நான் சோர்ஸ் பார்க்குறேன், ஏன்னா படிக்கிற மாதிரி இல்லை, டிஸ்பிளேவும் சரியில்லை. ஸோ இங்கே வந்து அவன் என்ன எழுதியிருக்கான்னா, இங்கே ஒரு டிடாஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்மளால் டாஸ் அட்டாக், அதாவது ரொம்ப அக்ரெசிவான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோபஸ்டர், இந்த WFS அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிக்வெஸ்ட் கொடுக்கும். முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா, இட் வாட்சஸ் 4.4.x எரர்ஸ். அதாவது நம்ம ஒரு பேஜ் இல்லாத பேஜ் நாட் ஃபவுண்ட், அதாவது 404 இல்லை ஃபார்பிடன் எரர்ஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடாஸ் ஸ்கிரிப்டை வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிவிடும், நம்ம ஐபியை வந்து பேட் ஐபி லிஸ்ட்டில் வந்து சேர்த்துறோம். ஸோ அது வந்து அவன் என்ன டிடாஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு சொல்லலை. அவன் சும்மா ஏதோ ஒன்று டாங்கி டிடாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான், வேறு ஒன்றும் இல்லை அந்த பேஜில். ஸோ நம்ம என்மேப் ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா ரைட்டப் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி வந்து டிஸ்அலோவில் இருந்துச்சு, அதாவது robots.txt. ஸோ robots.txt பார்த்தோம்னா ரைட்டப் டைரக்டரி. ஸோ இது வந்து டிஸ்அலோவில் இருக்குது. ஸோ இதை வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம், ரைட்டப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கஃபி ப்ளூ ரைட்டப் இப்படிங்கிற நேவிகேஷன் பட்டன்ஸ், நேவிகேஷன் லிங்க்ஸ் இருக்குது. இந்த லிங்க்ஸ்க்கு அதுக்கு தேவையான ரைட்டப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வைப் அஃபி மிஷினுடைய சொல்யூஷன் இது. ஸோ அதே மாதிரி ப்ளூ மிஷினுடைய சொல்யூஷன் இது. ஸோ ரைட்டப் மிஷினுக்கு வந்து அவன் சும்மா ஒன்றும் மென்ஷன் பண்ணல, அவன் ஏதோ ஸ்கேன் பண்ணியிருக்கான், போஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கோபஸ்டர் ரன் பண்ணலாம், இருந்தாலும் அவன் வந்து பேன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் எத்தனை ரிக்வெஸ்ட்டுக்கு பேன் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து
டபிள்யூ ஃபஸ் இல்லைனா கோபஸ்டர் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து இது வந்து பேன் ஆகுது அப்படின்னு. ஸோ கோபஸ்டர் டைரக்டரி நியூ ரைட்டப். ஸோ ரைட்டப்குள்ளே என்னென்ன டைரக்டரிஸ் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷேர் ஓவர் லிஸ்ட் டர் காமன் லாக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரிக்வஸ்ட் கேன்சல்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஐபி வந்து பிளாக் இருக்கு. ஸோ நான் வந்து டபிள்யூ ஃபஸ் யூஸ் பண்ணேன் கோபஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா கோபஸ்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஸ்கேன் ஆகும். ஸோ டபிள்யூ ஃபஸ் வந்து பார்க்கலாம். டபிள்யூ ஃபஸ் ஹெல்ப் டபிள்யூ ஃபஸ் யூ. ஸோ டபிள்யூ ஃபஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ் கீவேர்டு வந்து கொடுக்கணும். நான் வந்து 404 எரர்ஸ் வந்து நான் பார்க்கக்கூடாது, அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 404 இருக்கக்கூடாது. டபிள்யூ ஃபஸ் யூஆர்எல் ஃபஸ். ஸோ ஃபஸ் அப்படிங்கிற கீவேர்டு இடத்துல வேறு வேறு ஃபைல்ஸ் வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து 404 இருந்துச்சுன்னா அதை வந்து நான் பார்க்கக்கூடாது, ஏன்னா அவுட்புட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அது. ஸோ டபிள்யூ யூசர் ஷேர் ஓவர் லிஸ்ட் டபிள்யூ ஃபஸ் செப்பரேட்டாக ஓவர் லிஸ்ட் இருக்கு. ஸோ ஜென்ரல் காமன் ஓகே. ஸோ எத்தனை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 950 ரிக்வஸ்ட் அனுப்ப போகுது, ஃபெயில் டு கனெக்ட். ஸோ நம்ம வைபி வந்து பேன் பண்ணியிருக்கு. ஸோ நான் அப்போ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது டைரக்டரி வந்திருக்கு அட்மின். இந்த டைரக்டரிக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 401, அதாவது அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் கோட் எப்போ வரேன்னா யூஸ்வல் ஒரு பேசிக் ஆத்தன்டிகேஷன் இருக்கும் போது. ஸோ அதான் வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மின் மறுபடியும் பேன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அட்மின் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து பேசிக் ஆத்தன்டிகேஷனுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கேட்குது, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நான் போய் டிஃபால்ட்டாக அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அட்மின் பாஸ்வேர்டு, அதாவது காமன் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஹைட்ரா வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த லாகினை வந்து என்னால் கிராக் பண்ண முடியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணிவிட்டு ரைட்டப் கேட்போம். ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்டுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே பார்த்தேன், அதாவது வைபஃபி ப்ளூ ரைட் அப்புறம் எல்லா நேவிகேஷன் லிங்க்ஸு என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நான் முக்கியமாக ஒரு இடத்துல வந்து இந்த கண்டென்ட் பார்க்கும்போது சிஎம்எஸ் மேட் சிம்பிள் காப்பி ரைட் அப்படின்னு இருக்குது. யூஸ்வலாக இந்த காப்பி ரைட் இல்லாமல் சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு இருந்தால் நான் வந்து அப்படியே மிஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு ஒரு சிஎம்எஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ வேப்லைசர்லேயும் நான் பார்த்தேன், இங்கே பார்த்தா சிஎம்எஸ் வந்து சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு இருக்கான். ஸோ பிஹெச்பியில் டெவலப் பண்ணியிருக்கான் இதை, ஏன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்தேன்னா இதே பேஜ் தான் வரும். ஸோ யூஸ்வலாக ஒரு இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அது பக்கத்தில் எஸ்டிஎம்எல் கொடுத்தீங்கன்னா வராது, ஆனால் பிஹெச்பி கொடுத்தா வரும். ஸோ அப்படின்னா வெப்சைட் வந்து பிஹெச்பியில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து பேக்கெண்டில் பிஹெச்பி ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு ஒரு சிஎம்எஸ் இருக்குன்னு கிடையாது. யூஸ்வலாக இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே சிஎம்எஸ்னால் கண்டிப்பாக காமன் வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூம்லா ட்ரூபல் இதெல்லாமே சிஎம்எஸ் தான், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கும், வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சிஎம்எஸ் மேட் சிம்பிள் சிம்பிள் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிஎம்எஸ் மேட் சிம்பிள்,
இங்கே பார்த்தோன்னா சிஎம்எஸ் மெட் சிம்பிள் இஸ் அ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதோடைய மெயின் வெப்சைட்டு தான். ஸோ யூஸ்வலாக ஒரு சிஎம்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்ட உடனே அதோடைய வெர்ஷன் என்ன, அதாவது இந்த வெப்சைட்டில் கரண்ட் வெர்ஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த வெப்சைட் ஃபுல்லாக அந்த வெர்ஷனை வந்து தேடி அலைஞ்சேன். வெர்ஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கல, வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நான் வந்து சிஎம்எஸ் மெட் சிம்பிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தான் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிவியில் இருக்குது, 2.1.6 ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் இருக்குது, நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணோம்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிவிஇ சர்ச் பண்ணலாம், அதாவது இந்த பர்டிகுலர் சிஎம்எஸ்க்கு என்னென்ன சிவிஇஸ் இருக்குன்னு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சிவிஇ எடுத்துகிட்டு அதோடைய எக்ஸ்பர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவிஇஸ் இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான சிவி, அதாவது POC எக்ஸ்பைர்ட் கோட் இருக்கிற சிவிஇயை பார்த்து எடுக்கணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சர்ச் ப்ளைட்டில் போய்ட்டு சிஎம்எஸ் மேட் சிம்பிள் அதை வந்து சர்ச் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரெடிமேடு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கும், அதாவது PHP ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் இருக்கும், இல்லைனா டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் இருந்தால் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், என்ன பண்ணணும் இதை வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் இருக்கலாம், அது இது என்ன. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனுக்கு. நல்லாமே ட்ரை பண்ணேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒர்க் ஆச்சு, அதாவது இந்த SQL இன்ஜெக்ஷன். இந்த SQL இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.2.10 கீழே எந்த வருஷனாக இருந்தாலும் இந்த SQL இன்ஜெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடு வந்து என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை வந்து லோக்கலில் காப்பி பண்ணிக்கலாம். சர்ச் ஃபைல் -m. ஸோ இப்படி கொடுத்தோன்னா அதை வந்து நம்மளுடைய கரண்ட் டைரக்டரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து விம் பண்ணி பார்க்கலாம். 4.6. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அன்அதென்டிகேட்டட் SQL இன்ஜெக்ஷன் இருக்க சிஎம்எஸ் மேலே. ஸோ இது வந்து CVE 9053 அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இதுக்கு வந்து ஒரு URL தேவை. ஸோ எக்ஸாம்பிள் யூசேஜ் வந்து -u டார்கெட் URI கொடுக்கணும். ஏதோ ஒன்று கிராக்கும் பந்து. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்ட் டம்ப் வந்து, அப்புறம் யூசர் நேம் வந்து எடுக்குது, அப்புறம் இமெயிலு பாஸ்வேர்டு எடுக்குது. ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தன் 4.6 அப்புறம் URL URL வந்து HTTP 10.10.10.138 ரைட் அப் டைரக்டரியில் இருக்கு. ஸோ ரைட் அப். ஸோ இதை வந்து ரன் பண்ணால் டேர்ம் கலர் ஓகே நோ மாடியூல். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிக் இன்ஸ்டால் டேர்ம் கலர். இந்த டேர்ம் கலர் மாடியூல் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த அவுட் புட் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கணும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டேர்ம் கலர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இப்போ வந்து ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் யூசேஜ் இப்போ நியூ கொடுக்கணுமா? ஓகே நியூ கிராக் பண்ணுறதுக்கு நம்ம வேர்ட் லிஸ்ட் கூட பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே வந்து ஒரு புது ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1x1 இதை வந்து கெஸ் பண்ணுது. ஸோ இது வந்து யூஸ்வலாக நான் வந்து இந்த கோடு வந்து பார்த்தேன், இவங்க வந்து டைம் பேஸ்ட் SQL இன்ஜெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1x1 கேரக்டராக சென்ட் பண்ணி பார்க்கலாம் டிபிக்கு. சப்போஸ் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டராக அவன் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவான். ஸோ இது வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போது
சால்ட் கிடச்சிருக்க, யூசர் நேமு, இமெயிலு, அப்புறம் பாஸ்வேர்டு. ஸோ யூஸ்வலாக சால்ட் கிடச்சா அது எப்போவுமே ஒரு பாஸ்வேர்டுக்கு சால்ட் அப்ளை பண்ணி தான் அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்த ஹேஷ் வந்து ஒரு MD5 ஹேஷு. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட சால்ட் இருக்குது, பாஸ்வேர்டுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ இதை வந்து ஹேஷ் கிராக்கை வச்சு ஈஸியாக கிராக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதே டூலில் வச்சு நம்ம வந்து கிராக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட வேர்ட் லிஸ்ட், அதாவது ராக்யூ கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்த உடனே அது வந்து கிராக் ஆகிடும். ஆனால் நான் வந்து ஹேஷ் கேட் யூஸ் பண்ணேன். ஹேஷ் கேட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ பாஸ்வேர்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பாஸ்வேர்ட் கிராக்கிங்கை வந்து நான் செப்பரேட் வீடியோவில் வேணா ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ கிளியர். ஸோ இப்போ வந்து JKR அப்படிங்கிற ஒரு யூசர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இப்போ SSH எடுக்க போகிறோம். SSH JKR அட் 10:10:10:138. ஸோ கனெக்ட் பண்ண உடனே பாஸ்வேர்ட் வந்து RAJKAJYAJ9. ஓகே, பாஸ்வேர்டு வந்து RAJKAJ9. ஸோ இதுதான் பாஸ்வேர்டு நீங்கள் கிராக் பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ வந்து டைரக்டரியில் பார்த்தோன்னா யூசர் டாட் டெக்ஸ்ட் இருக்குது, அதோடைய ஃப்ளாகு WC யூசர் டாட் டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து ஃப்ளாக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொன்னேன்னு நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த லினக்ஸ் இனிமரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக ரொம்ப சீக்கிரமாக சூடோ -L அப்படின்னு பார்ப்பேன். ஸோ சூடோ அந்த மாதிரி கமாண்டே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ டெபியன் சிஸ்டம் 4.9 வெர்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது லினக்ஸ் இனிமரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தேன், ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலாம் அந்த ஸ்கிரிப்ட் மூலயமா. ஸோ நான் வந்து இனிமரேஷன் ஸ்கிரிப்ட்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்ஸ் வரலன்னா நான் நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டம் பார்க்குறது வந்து என்னென்ன ப்ராசஸ் லைவாக, என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான். அதாவது ரூட் பர்மிஷனில் எந்த ப்ராசஸ் ரன் ஆகுது அதை பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு செப்பரேட்டாக ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் வந்து PSPY. ஸோ PSPY வந்து லினக்ஸ் ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணினா இருக்கோம். அதாவது ரன் டைமில் நம்ம வந்து பார்க்கலாம் அதை என்னென்ன ரன் பண்ணுறேன்னு. ஸோ அதோடைய ரிலீசஸ்க்கு போய் நான் வந்து அதோடைய பைனரியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ 64-bit பைனரி. ஸோ இது வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2.9 MB தான் இருக்கேன். சேவ். ஸோ சேவ் ஆன உடனே MV downloads PSPY. So file. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit பைனரி, இது லினக்ஸில் எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கிறது. ஸோ இதை நான் வந்து அந்த மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ Python simple HTTP server 8080. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைலில் வந்து அங்கே வந்து கெட் பண்ணலாம். அதாவது டப்ளிகேட், அதாவது டப்ளிகேட் இருந்தால், சப்போஸ் கேர்ல் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கேர்ல் இல்லை, ஸோ நம்ம டப்ளிகேட் யூஸ் பண்ண போகிறோம். HTTP என்னுடைய IP அட்ரஸ் தெரியல. ஸோ 10:10:10:12:86. ஸோ HTTP 10:10:10:12:86 ஃபோர் 8080 PSPY 64. ஸோ இது கொடுத்த உடனே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரிக்வெஸ்ட் வந்திருக்கேன், 10:10:10:138 கிட்டே இருந்து. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இத்த டெம்ப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். சிடி டெம்ப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா PSPY 64 இருக்கேன். ஸோ இத்தை நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பண்ணலாம். CHMODX PSPY 64. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஐடி வந்து ஜீரோ அப்படின்னு இருக்கு. ஸோ யூஸ்வலாக யூஐடி யாருது ஜீரோ அப்படின்னு இருக்கோன்னா ரூட் அக்கௌண்ட்டோடைய தான் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட் எல்லாம் லினக்ஸ் சிஸ்டமில். ஸோ யூஐடி 1000 அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நார்மல் யூசர்ஸ், அதாவது லோ ப்ரிவிலேஜ் யூசர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஜேகேஆர், ஸோ அவன் வந்து அவனுடைய ஐடி வந்து 1000 அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, லினக்ஸ் எனிமரேஷன் ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ யார் யார் என்னென்ன கமாண்டை ரன் பண்ணுறா, பொதுவாக எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட்டில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூசர் பின் பைத்தன் 3 ஃபெயில் டு பேன் சர்வர் ரன்னு இருக்குது. ஸோ ஃபெயில் டு பேன் பற்றி சொல்லணுன்னா ஒரு செப்பரேட் வீடியோ வரணும். ஸோ ஃபெயில் டு பேன் வந்து என்ன பண்ணோன்னா, யூஸ்வலாக இந்த அப்பாச்சி சர்வர் லாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணினா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெப்பேஜில் பார்த்த உடனே டிடாஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த டிடாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஃபெயில் டு பேன் இதை வச்சு தான் அவன் வந்து டினைல் ஆஃப் சர்வீஸை வந்து அவாய்ட் பண்ணுறான். ஸோ இது வந்து இந்த அப்பாச்சி சர்வர் லாக்ஸ் எல்லாம் பார்த்து இந்த 400 ரிக்வெஸ்ட், அதாவது 400 இல்லை 401 அந்த எரர் கோடெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஐபியை வந்து ஆட்டோமேட்டிக்காக பேன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து ஃபெயில் டு பேன் சர்வரை வச்சு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரன் பண்ணோன்னா நிறைய டிடாஸ் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி வந்து பேன் ஆகிடும். ஸோ இது ரன்னு இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுடைய பேக்கெட்ஸ் வந்து பிளாக் ஆகுதுன்னு தெரிய வருது. வேறு என்ன நடக்குது? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஹெச் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நான் வந்து முக்கியமாக ஒரு எஸ்எஸ்ஹெச் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தேன். எஸ்எஸ்ஹெச் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பைனரியை வந்து அவன் வந்து கால் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன். மறுபடியும் நான் வந்து ஒரு ஜேகேஆர் யூசருக்கு நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். 138. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம் நம்ம பின் க்ரான் நிறைய பேர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அந்த எஸ்எஸ்ஹெச்சுடைய ப்ராசஸ்ஸுடைய எக்ஸ்ப்ளாய்டபுள் ப்ராசஸ் வந்து கிடைக்கல, அதனால தான் நானே லாகின் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் இதை ரன் பண்ணும்போது வேறு யாரோ எஸ்எஸ்ஹெச் செஷன் எடுத்திருந்தா, ஸோ அந்த செஷனை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உங்கள் டெமோக்கு நானே லாகின் பண்ணுறேன். எஸ்எஸ்ஹெச் ஜேகேஆர் 10:10:10:138 RKJ9. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரான் பேர்ல் அப்படின்னு இருக்கேன். நான் இங்கே என்ட்ரு கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் வந்து ரன் இருக்குது. இங்கே அதாவது இந்த க்ரான் ஆன உடனே நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். நம்ம வந்து இங்கே விட்டோம், க்ரானில் நான் விட்டேன். அப்புறம் நான் வந்து எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்ணேன். எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்ண உடனே எஸ்எஸ்ஹெச் டீமன் வந்து இன்வோக் ஆகுது. ஸோ இது தான் நடக்குது எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்ணும்போது. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை வந்து அனலைஸ் பண்ணலாம் என்ன நடந்துச்சு என்ன. ஸோ இதை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன், தேவையில்லை. ஸோ விம் லாக், ஸோ கேட்லாக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேஆர் அப்படிங்கிற லோ ப்ரிவிலேஜ் யூசர் வந்து எஸ்எஸ்ஹெச் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷெல், அதாவது எஸ்ஹெச், நம்ம வந்து இப்போது பேஷ், நான் வந்து பேஷ் ஷெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஷெல் எஸ்ஹெச் ஷெல் அப்படின்னு ஒரு ஷெல் இருக்குது. ஸோ அந்த ஷெல்லுக்கு ஆர்கியூமெண்ட்டாக யூசர் பின் இஎன்வி. ஸோ இந்த இஎன்விக்கு பாத் வேரியபிளை வந்து செட் பண்ணுறான். ஸோ இந்த பாத் வந்து யூசர் பின் எஸ் பின் லோக்கல் பின் இருக்குது, அப்புறம் யூசர் பின், அப்புறம் நார்மல் பின், அப்புறம் ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ அந்த ரன் பார்ட்ஸ்க்கு எல்எஸ்பி சிஸ்டி நெட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இடிசி அப்டேட் மோட் டாட் டி ஸோ அப்படிங்கிற ஒரு டைரக்டரியும் பாஸ் பண்ணுறான். அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற கமெண்டு. ஸோ ரன் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரன் பார்ட்ஸ்னா ஸோ ரன் பார்ட்ஸ் என்ன பண்ணோன்னா ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரன் பண்ணோம் என்ன ஒரு பர்டிகுலர் டைரக்டரியில் இருந்துச்சுன்னா.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிப்சிஸ் இனிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுன்னா வேலிடேட் ஃபைல் நேம்ஸ் பேஸ்ட் ஆன் எல்எஸ்பி சிஸ்இனிட் ஸ்பெக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று சொல்ல போகிறேன், ஜிடிஎஃப்ஓ பின்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து நான் இப்செக்கோடைய வீடியோஸை பார்த்து நான் அங்கேருந்து கற்றுக்கினேன். ஸோ அந்த ஜிடிஎஃப்ஓ பின்ஸில் வந்து நீங்கள் வந்து எதனா ஒரு பைனரியை வச்சு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணோன்னா அதை வந்து இங்கே வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுடோவை வச்சு பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நிறைய பைனரிஸ் இருக்குது, அதாவது ஏபிடி கெட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேட் பண்ணலாம்னா, சிஹெச் மோட் சிஹெச் ஒன், அது இந்த மாதிரி எந்தெந்த பைனரிஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ரன் பார்ட்ஸ், ஸோ இங்கே வந்து ரன் பார்ட்ஸ் பைனரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இட் கேன் பி யூஸ் டு பிரேக் அவுட் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்ஸ் பை ஸ்பானிங் அ இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் ஷெல். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு புது ஷெல் வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ரன் பார்ட்ஸ் நியூ செஷன் ரெஜெக்ட்ஸ் வந்து ஷெல் அப்படின்னு எடுத்துக்கிது, அதாவது எஸ்ஹெச் ஷெல்ல ரன் பண்ண போகிறோம். பை டிஃபால்ட் வந்து பின் டைரக்டரியை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கமெண்ட் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி கொடுத்தா உடனே நம்மளுக்கு வந்து பின் ஷெல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிருக்கா ரன் பார்ட்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு நியூ செஷன் எஸ்ஹெச் ஷெல் வேணும். எஸ்ஹெச் எங்கே இருக்குன்னா பின் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இந்த பின் டைரக்டரியில் வந்து எஸ்ஹெச்சை வந்து இன்வோக் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஷெல் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் ரன் பார்ட்ஸ் வந்து பண்ணு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரை பண்ணேன்னா ரன் பார்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு டைரக்டரியை வந்து இன்புட்டாக கொடுத்துருந்தான். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடிசி அப்டேட் மோட் டி.டி அப்படிங்கிற டைரக்டரியை வந்து இன்புட்டாக கொடுக்குறான். இந்த டைரக்டரியிலேருந்து என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்கோ அந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதில் என்ன இருக்காங்க. ஸோ எல்எஸ் சென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகுது. ஸோ அதோடைய பர்மிஷன்ஸ் பார்த்தோம்னா ரீடர் டெக்ஸ் இருக்குது, ரீட் எக்ஸ் இருக்குது. ஸோ யூசர் வந்து ரூட், குரூப்பும் ரூட் தான். ஸோ இதை வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ரூட் குரூப்பில் வந்து நம்ம இல்லை. அப்புறம் இந்த பர்டிகுலர் டைரக்டரியில், இந்த கரண்ட் டைரக்டரியில் நம்மளுக்கு ரைட் பர்மிஷன்ஸ் இல்லை. சப்போஸ் இந்த டைரக்டரியில் நம்மளுக்கு ரைட் பர்மிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளே ஒரு பர்டிகுலர் பைனரியை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பவுன் ரூட் ஷெல் அப்படின்னு ஒரு சிம்பிள் பைனரியை போட்டு அதுக்குள்ளே பேஷ் இன்டர்பிரிட்டரை இன்வோக் பண்ணுற மாதிரி வச்சு அப்படி பண்ணோன்னா எஸ்எஸ்ஹெச் லாகினில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ரூட் ஷெல் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டரிக்கு வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து எஸ்யூஐடி பிட் வந்து செட் பண்ணல, அதாவது ஸ்வீட் பிட் இங்கே வந்து எஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி ரூட் ப்ரிவிலேஜ் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த பிட்டும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இடிசி மாட் டி இந்த டைரக்டரியிலேருந்து கால் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படியாச்சும் ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரன் பார்ட்ஸ் வந்து பின் லொக்கேஷனில் இருந்து சர்ச் பண்ணுது. பை டிஃபால்ட் பாத் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு யூசர் லோக்கல் எஸ்பின்ல வந்து ரன் பார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம், அப்படி இல்லைன்னா யூசர் லோக்கல் பின்னில் வந்து செக் பண்ணோம் ரன் பார்ட்ஸ் பைனரி இருக்கா இல்லைன்னு. அதுக்கப்புறம் யூசர் பின் இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் பின் இருக்குது, அப்புறம் எஸ்பின் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் இல்லைன்னா மட்டும்தான் அப்புறமா வந்து பின்னில் வந்து செக் பண்ணோம். ஸோ இருந்துச்சுன்னா ரன் பார்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ வல்னரபிலிட்டியாக எங்கள் இது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டைரக்டரிஸில் நம்மளால் ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பைனரி போட முடிஞ்சுன்னா நம்மளுடைய மலீஷியஸ் பைனரியை ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைரக்டரிஸில் எது ரைட்டபிள் டைரக்டரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து சிம்பிள் ஃபைண்ட் கமாண்ட் வச்சு பார்க்கலாம், இல்லைனா டைரெக்டாக நம்ம யூசர் லோக்கல் எஸ்பின் இதை வந்து ரைட்டபிளானு பார்க்கலாம். ஸோ எல்எஸ்எஃப்என்எல்ஏ யூசர் லோக்கல் எஸ்வின் பர்மிஷன் டினைட். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின் டைரக்டரி வந்து ரைட்டபிளில் இருக்குது, அதாவது வெறும் ரூட்டுக்கு மட்டும்தான் ரைட்டபிளாக இருக்குது, ஸ்டாஃபுக்கு வந்து ரைட்டபிள் இல்லை.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எஸ்பின். ஸோ எஸ்பின் பார்த்தோன்னா ரூட்டுக்கு வந்து ரைட்டபிளாக இருக்குது, அப்புறம் ஸ்டாஃப் மெம்பருக்கு ரைட்டபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஐடி வந்து பார்க்கலாம். ஸோ ஐடி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஐடி வந்து 1000. ஆனால் நம்மளுடைய குரூப்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் குரூப்புக்கு சேர்ந்தவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் குரூப்புடைய மெம்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் குரூப்புக்கு வந்து நம்ம வந்து ரைட் பர்மிஷன்ஸ் இருக்குது. இங்கே ரீட் ரைட் எஸ் அப்படின்னு இருக்குது. எஸ் பின்க்கு நம்மளால் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு கூட நம்மளால் ஒரு பைனரியை வந்து எழுத முடியும். ஸோ இது வந்து ரூட் பர்மிஷன்ஸு, இது வந்து குரூப்புடைய பர்மிஷன்ஸு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரைட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற பைனரி வந்து இந்த லொக்கேஷனுக்கு ரைட் பண்ண போகிறேன். ஸோ கிளியர், நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்புக்கு போகலாம். டெம்ப்புக்கு போயிட்டு ஒரு பைனரியாக ரன் பண்ணலாம். ஸோ கேட் ரன் பார்ட்ஸ். ஸோ நம்மளே ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பைனரியை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் சிம்பிளாக இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் சும்மா பின் எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறேன். ஹூ ஆம் ஐ? ஸோ ஹூ ஆம் ஐ வந்து டெம்ப் டேட்டா. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து யார் இன்வோக் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க வந்து ஹூஎம்ஐ ரன் பண்ணுற மாதிரி கணக்கு. ஸோ இந்த ஹூஎம்ஐ வந்து ரூட் ரன் பண்ணால் ரூட் வந்து இந்த டேட்டா ஃபைலில் வந்து ரைட் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இத்த சிஹெச் மாட் ப்ளஸ் எக்ஸ் ரன் பார்ட்ஸ். ஸோ இதை நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். காப்பி ரன் பார்ட்ஸ் யூசர் லோக்கல் பின். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்ண போகிறேன். எஸ்எஸ்ஹெச் ஜேகேஆர் ரே ஜி. ஸோ இப்போ வந்து லாகின் பண்ணிட்டோம். அதாவது அந்த ரன் பார்ட்ஸ் அப்படிங்கிற பைனரி எக்ஸிக்யூட்டாக இருக்கும். எக்ஸிக்யூட்டாக இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற ஃபைல் ரைட்டாக இருக்குது. யார் ரைட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ரைட் பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்து பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்னு. ஸோ ஹூ ஆம் ஐ இந்த கமெண்ட் வந்து ரூட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரன் பார்ட்ஸ் பைனரியை வந்து ரூட் தான் ரன் பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே ரிவர்ஸ் ஷெல் போடலாம், இல்லைன்னா ஒரு சிம்பிள் ஷெல்லை வந்து ஸ்பான் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா கேட் ரன் பார்ட்ஸ். ஸோ இத்தான் வந்து நான் இப்போ ஒரு புது யூசர் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் இதுக்குள்ள வந்து ஒரு கமாண்ட் எழுதுவேன். ஸோ கேட் பின் எஸ்ஹெச். ஸோ ஒரு யூசர் ஆட் பண்ணோன்னா யூசர் ஆட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது லினக்ஸில். ஸோ நான் வந்து ஒரு புது யூசரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூசர் வந்து குரூப் வந்து ஜீரோக்கு சேர்ந்தவன். ஏன்னா லினக்ஸில் வந்து கேட் இடிசி குரூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இடிசி குரூப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டோடைய குரூப்போடைய ஐடி வந்து ஜீரோ. ஸோ பொதுவாக ஏதாச்சும் ஒரு யூசரை வந்து அவனுடைய குரூப் ஐடி ஜீரோ இருந்துச்சுன்னா அவன் வந்து ரூட் குரூப்புக்கு சேர்ந்தவன் அர்த்தம். ஸோ ஜேகேஆர் வந்து ஸ்டாஃப் குரூப்புக்கு சேர்ந்தப்பட்டிருக்கான். ஸோ அதனால தான் ஐடியில் வந்து ஸ்டாஃப் வந்து 15 இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்டாஃபோடைய குரூப் ஐடி. ஸோ அதே மாதிரி ரூட்டோடைய குரூப் ஐடி வந்து ஜீரோ. ஸோ நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிற யூசர் வந்து ரூட் குரூப்புக்கு சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் இதில் வியூ ஆப்ஷன் வந்து யூசர் ஐடி, பொதுவாக ரூட் யூசருக்கு தான் ஜீரோ இருக்கும். ஸோ எங்கே நான் வந்து யூசர் ஐடி வந்து ஜீரோ, நான் ஓ எது கொடுக்குறேன்னா ஓ வந்து டூப்ளிகேட் யூசர் ஐடி யூசர் ஐடிஸ் வந்து வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டோடைய யூசர் ஐடி வந்து ஜீரோ, நான் இன்னொரு யூசர் ஐடி ஜீரோவில் க்ரியேட் பண்ணேன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதாவது டூப்ளிகேட் யூசர் ஐடிஸ் இருக்கணும்னா நான் வந்து ஐஃபன் ஓ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஷெல் வந்து எனக்கு வேணும். ஸோ அதனால் பின் பேஷ் என்னுடைய ஷெல். அதாவது பொதுவாக நீங்கள் கேட் இடிசி பாஸ்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் வந்து இருக்கும் பின் பேஷ். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி
பின் பேஷ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாகின் வந்து பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நோ லாகின் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோ லாகின் இல்லைன்னா பின் ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் எஸ் ஆப்ஷன் கொடுத்து பின் பேஷ் கொடுக்கணும், அதாவது ஒரு லாகின் ப்ராம்ப்ட் வேணும்னா இது வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்க போகிறேன், நான் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூசர் ஐடி வந்து ஜஸ்ட் சாரி பேசாமல் நான் விம்லேயே எழுதிருக்கலாம், ரன் பார்ட்ஸ் ரன் பார்ட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து குரூப் ஆட் பண்ணியாச்சு, ஷெல்லும் ஆட் பண்ணியாச்சு, யூசர் நேமும் போட்டாச்சு, முக்கியமாக பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணோம். ஸோ ஐஃபோன் பி ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக MD5 பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு ஓப்பன் எஸ்எல் பாஸ்வேர்டு ஆப்ஷன் iPhone 1 வந்து பாஸ் பண்ணோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து லாகின்க்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம MD5 வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த பாஸ்வேர்டுடைய என்கிரிப்டட் ஹேஷ் வந்து இங்கே இருக்கா. ஸோ இதை நான் ஒரே கமெண்டில் போட்டதுக்கு தான் நான் வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பார்ட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம், ரன் பார்ட்ஸ். ஸோ காப்பி ரன் பார்ட்ஸ் யூசர் ப்ரோக்கன் பைப், யாரோ மிஷினை ரீசெட் பண்ணிட்டாங்க, நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். ஓகே லாகின் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் அதே ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். ஸோ விஐ ரன் பார்ட்ஸ் chmod-6 run parts. ஸோ இதை நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம், யூசர் லோக்கல் பின். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் SSH செஷன் எடுத்தாலே போதும். SSH 10 10 10 138. ஸோ லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ண உடனே அந்த யூசர் சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற யூசர் வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா சைபர் பிளாக் ஹோல் யூசர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த யூசர் வந்து பை டிஃபால்ட்டாக இவனும் ரூட்டு தான், சைபர் பிளாக் ஹோலும் ரூட் தான், குரூப்பும் ரூட் குரூப்புக்கு சேர்ந்தவன் தான். ஸோ என்னுடைய ஷெல் பார்த்திங்கன்னா பின் பேஷ், ஏன்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சும்மா SU சைபர் பிளாக் ஹோல்னு கொடுத்தாலே போதும். ஸோ பாஸ்வேர்டு வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் பர்மிஷனில் இருக்கோம். ஸோ ஹூ ஆம் ஐ ரூட். ஸோ சிடி ரூட் சி ரூட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் ரூட்டோடைய ஃப்ளாகு. ஸோ இப்படி தான் நான் வந்து சால்வ் பண்ணேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.